கீரை சாதம்னாலே கசப்பாக தான் இருக்கணுமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை சாதம்னே கண்டுபிடிக்க முடியாது அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லி உதைகள் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது கூட ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே மூணு வரமிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா சாப்பிட்டே பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகணும் ஆனால் அப்புறம் அதை ஒரு பவுடராக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னும் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மொறு மொறுன்னு வ வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கீரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை கலர் கீரை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது அரைச்சி வச்ச பவுடர்லேருந்து ஒரு இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த பவுடர் தான் இந்த கீரைக்கு டேஸ்ட்டாக அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த பவுடர் மிஸ் மிஸ் பண்ணாதீங்க கூடவே தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அளவு கீரைலாம் நல்லா வெந்து வந்த அப்புறமா இது கூடவே வேக வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான கீரை சாதம் ரெடி இந்த மெத்தேடில் ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்